கலரு இது வந்து மயில் கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மயில் கழுத்து கலர், அதாவது ப்ளூ கலர். இந்த கலர் பார்த்தாலே காம்பினேஷன் பாருங்கள், நம்ம ப்ளூ அண்ட் ராமர் ப்ளூ, இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. இதில் வந்து ஷார்ட் ஹேண்டு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கலர் நம்ம ஜிக்ஜாக் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயும் மோத்தி வச்சுருக்கோம், சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம், சில்வரில் செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். இந்த கொடி பாருங்களேன் என்ன அழகாக போதுன்னு, நம்ம வந்து மோத்தியில் வந்து இந்த கொடி கொடுத்துருக்கோம். லீஃப் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு கொடுத்து கொடுத்துருக்குறோம். இதில் டாட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு ஜரி கொடுத்துருக்கோம். இங்கேயுமே அந்த ரெண்டு கலர் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், த்ரெட்டில் போட்டிருக்கோம். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன். நம்ம பீகாக் கலர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலரு, இதில் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட நெக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. இப்போ இதுக்கு நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு சாப்டர் தான் எடுத்திருக்கோம், அதாவது இந்த கொடி அந்த லீஃபு அந்த பூ மாதிரி. அப்போ அந்த ஒரு சாப்டரே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே போட்டிருக்கோம். அதில் பாருங்கள் இந்த மோத்தி நல்லா எம்போஸ்னலாக இருக்குது பாருங்கள். இந்த மோத்தியே நம்ம கொடுத்து அதிலே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து கோல்டனில் அவுட்லைன் பண்ணியிருக்கோம். கோல்டன் ஸ்டோன் வச்சு அதுலேயும் நம்ம ஜரி அவுட்லைன் பண்ணியிருக்கோம். இந்த கலர் கொடுத்து த்ரெட்டு உள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நமக்கு சிம்பிள் பார்டர் மாதிரி வேணும்னா கூட நம்ம வெறும் இது மட்டும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து அந்த சாரி கலர் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். இப்போ அதில் மல்டி கலர் வருதுன்னா நம்ம இந்த இடத்துல மல்டி கலரும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சேம் ப்ளூ ஒன் ராமர் ப்ளூ தான். ஸோ நம்ம அதனால் இது வந்து இப்படி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு, ரவுண்ட் ஷேப். கையும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு, சென்டரில் ஒரு கோபி கொடுத்து இது பண்ணியிருக்கோம். வீ கட் கொடுத்துருக்குறோம், ரொம்ப அழகாக இருக்கும் இது.